நீ என்னன் பாறை அத்தியாயம் 4. வசந்தியும் சுகன்யாவும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்து விட்டார்கள். அப்படித்தான், வசந்தியும் சுகன்யாவும் அன்று சுகன்யா வீட்டில் இருந்தபோது ஒரு ஃபோன் கால் வந்தது வசந்திக்கு. அது இன்ஸ்டன்ட் வாய்ஸ் ரெக்கார்டர் என்ற ஃபோன் வசதி, தொழில்நுட்ப வசதியுள்ள அந்த கால் வந்தது. அதாவது தானாகவே பேசுவாங்க இல்லையா, இப்போ நம்ம கேஸ் எல்லாம் புக் பண்ணுறோம் இல்லையா, தானாகவே பேசுகிறாங்களே, அது போன்ற கால் வந்தது. அந்த ஆட்டோமேட்டட் காலில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் பேடிஎம் வேறு ஒருத்தங்க லாகின் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க உங்கள் பணத்தை திருடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சுகன்யா முழிச்சுக்கிட்டாங்க, எதையும் ப்ரெஸ் பண்ணாதடி, அதை முதல் கட் பண்ணு என்று சொல்லி கொடுத்தாள். அவள் சொன்னது போலவே ஃபோனை கட் பண்ணி விட்டாள். இது புது விதமான மோசடிடி, அதனால் இதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று வசந்திக்கு சுகன்யா சொல்லி கொடுத்தாள். அதன் பிறகு வசந்தி மிக ஜாக்கிரதையாக இருந்தாள். சுகன்யா வசந்தியிடம் சொன்னால், இப்போல்லாம் ரொம்ப ஃப்ராட் பண்ணுறவங்க உஷாராயிட்டாங்கடி, பேங்க் மேனேஜர் பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன்னா யாருமே நம்புறது இல்லைல்ல, அதனால் இப்போ புது தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து ப்ரைஸ் கொடுக்கறதாகவும் நிறைய லிங்க்ஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க, அதெல்லாம் நம்பக்கூடாது என்று சொன்னால் சுகன்யா. வசந்தியும் சரி, நான் இனிமேல் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் என்றாள். சுகன்யா அதற்கு ஒரு எடுத்துக்காட்டும் சொன்னால், அப்படி தாண்டி ஒரு நாள் எங்கள் அம்மா வீட்டில் டாட்டா ப்ளே ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் ஒருத்தருக்கு கால் பண்ணாங்க, அதாவது இன்டர்நெட்டில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. அந்த ஆள் என்ன சொன்னார் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரியும் எங்கள் அம்மாவும் அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணி இருக்காங்கடி. அதுக்கப்புறம் பார்த்தா இதில் வர ஓடிபியை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஓடிபி என்னது தான், எங்கள் அம்மா உஷாராயிட்டாங்க, உஷாரானவுடனே இது ஏதோ ஃப்ராடு அப்படின்னு நினச்சி உடனே காலை கட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரி வித்தியாசமான முறையில் மோசடியெல்லாம் நடக்குதுடி வசந்தி, அதனால் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொன்னாள். சரி சுகன்யா, நீ சொல்கிற மாதிரி நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன் என்று சொன்னால் வசந்தி. இப்படியே 3 வருடங்கள் உருண்டோடி விட்டன. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து விட்டார்கள். நல்லபடியாக பரீட்சையும் எழுதி முடித்தார்கள். முதல் வகுப்பில் தேர்ச்சியும் பெற்றார்கள். அப்போது தான் வசந்தி சுகன்யாவிடம் தன் காதல் விவகாரத்தை சொன்னாள். இது போல் நான் தனசேகர் என்பவரை காதலிக்கிறேன், அவர் பிரைவேட் பேங்கில் வேலை செய்கிறார் என்று சொன்னார். எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்கறதா சொல்லியிருக்காருடி என்று சொன்னாள். என்ன நீ மேலே படிக்கிறதா இல்லையா என்று கேட்டால் சுகன்யா, இல்லை நான் மேலே படிக்கிறதா இல்லை, கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப்பில் செட்டில் ஆக போகிறேன் என்று கூறினாள் வசந்தி. சரிடி உன் விருப்பம், நான் மேலே படிக்கிறதா இருக்கேன் என்று கூறினாள். சரி என்ன படிக்க போகிற என்று வசந்தி கேட்டாள். அதுதான் நான் யோசனையில் இருக்கேன், நான் சொல்கிறேன் பிறகு அப்படின்னு சொன்னாள் சுகன்யா. அன்று ஒரே யோசனையாக இருந்தது சுகன்யாவுக்கு என்ன படிக்கலாம் மேற்கொண்டு என்று. அப்போது தான் அவளுடைய செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. ஹாய், திஸ் இஸ் சுந்தரமூர்த்தி என்று வந்தது. இதுவரைக்கும் சுந்தரமூர்த்தி மறுபடியும் பேச முயற்சி எதுவும் செய்யவில்லை. அந்த கம்ப்யூட்டர் சென்டரில் கடிதம் கொடுத்ததோடு சரி, எப்போதாவது போகும்போது வரும்போது பைக்குகள் பார்ப்பால் அவ்வளவுதான், மற்றபடி எதுவும் பேச எல்லாம் முயற்சி செய்யவில்லை சுந்தரமூர்த்தி. அப்படி இருக்கும்போது வந்த இந்த மெசேஜ் பார்த்து திகைப்பில் ஆளானாள் சுகன்யா. சரி என்னதான் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் என்று பார்த்தால், நான் வந்து எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். இது வரைக்கும் 10 வீடுகள் வரைக்கும் கட்டியிருக்கேன். ஒரு வீடுக்கு 10 லட்சம் வீதம், இப்போ 1 கோடி வரைக்கும் நான் சம்பாதிச்சிருக்கேன் என்று கூறினான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்சிஏ படிங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் என்று அறிவுரை கூறியிருந்தான் அந்த மெசேஜில். இதுவரை என்ன படிப்பது, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாமா, எம்பிஏ படிக்கலாமா என்று குழம்பிக் கொண்டிருந்த தன்னுடைய மனநிலையில் ஒரு தெளிவான முடிவை கண்டடைந்தாள் சுகன்யா. சரி எம்சிஏ படிக்கலாம் என்று முடிவு செய்தாள். வசந்திக்கு ஃபோன் செய்தாள். ஃபோன் செய்து நான் எம்சிஏ படிக்க போகிறேன்டி என்று கூறினாள். சரி ஓகே படி என்று வசந்தியும் கூறினாள். கூடிய விரைவில் என் கல்யாண பத்திரிக்கை வரும், என் கல்யாணத்தை மறக்காமல் அட்டன் பண்ணு என்று கூறினாள். உன் கல்யாணத்தில் நான் இல்லாமலாடி, உன் கல்யாணத்தில் நான் தான் முதல் ஆளாக இருந்து எல்லா வேலையும் செய்வேன், தெரிஞ்சுக்கோ என்று கூறினாள் சுகன்யா.
வசந்தியின் கல்யாணம் எளிமையான முறையில் என்றாலும் மிகவும் சிறப்பாகவே நடந்தது. மிகவும் சந்தோஷமாக அதில் கலந்து கொண்டாள் சுகன்யா. தனக்கும் இப்படி ஒரு நாள் திருமணம் நடக்கக்கூடும் என்று எண்ணமிடுகையிலேயே சுந்தரமூர்த்தி தான் கண்முன் வந்து நின்றான். அதாவது அவளுடைய கற்பனை கண்முன் வந்து நின்றான். திருமணம் என்று நினைக்கையிலே இவனின் முகம் ஏன் நினைவு வருகிறது என்று சுகன்யா நினைத்தாள். எம்சிஏவும் சேர்ந்து விட்டாள் சுகன்யா. அப்போது அவளுடைய வாழ்க்கையில் அர்ஜுன் என்ற ஒருவன் குறுக்கிட்டான். டெய்லி அவளை ஃபாலோ பண்ணுவான், டெய்லி லவ் லெட்டர் கொடுப்பான். இவள் அதை வாங்க மாட்டாள். வாங்கவில்லை என்றாலும் வேறு யார் மூலமாவது கொடுத்தனுப்புவான். உங்களை காதலிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்று கூறுவான். இது பெரிய டார்ச்சராக இருந்தது சுகன்யாவுக்கு. உடனே தன் அண்ணன் கார்த்திக்கிடம் அவனை பற்றி கூறினான். சுகன்யாவின் அண்ணன் கார்த்திக் வந்து அந்த பையனை எச்சரிக்கை செய்தான். இங்கே பாருங்க, எங்கள் தங்கச்சி காதல் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டா, காதலிக்கவும் மாட்டா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு தானே இருக்கா, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இப்படி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களை வந்து பிரின்ஸிபல் கிட்ட போட்டு கொடுத்து டிசி வாங்க வச்சுடுவேன், அப்புறம் உங்கள் படிப்பும் பாழாயிடும், ஞாபகம் வச்சுக்கிங்க என்று கூறினான். உடனே அந்த அர்ஜுன் இல்லை இல்லை சாரி மன்னிச்சுக்கிங்க என்று கூறி விலகிவிட்டான். அதிலிருந்து அவளுக்கு தொந்தரவு கொடுப்பதில்லை. இதனிடையே சுகன்யாவின் அண்ணன் கார்த்திக்கும் எம்பிஏ முடித்துவிட்டு ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். வேறு யாராவது தொந்தரவு கொடுப்பார்கள் என நினைத்து காலேஜுக்கு பிக்கப் பண்ணுவது, ட்ராப் பண்ணுவது இதையெல்லாம் கார்த்திக் செய்தான். ஏனென்றால் மற்ற தொந்தரவுகள் யாராவது கொடுக்கக்கூடும் தங்கைக்கு என்பதால் அது மாதிரி டெய்லி பிக்கப்பும் ட்ராப்பும் பண்ணிவிடுவான் கார்த்திக். அதனால் எந்த தொல்லைகளும் நெருங்கவில்லை சுகன்யாவை. இதனிடையே சுகன்யாவுக்கு சுந்தரமூர்த்தியின் நினைவுகளும் வந்தது. பரவாயில்லையே, தானாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து 10 வீடுகள் கட்டி முடித்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் சேமிப்பு வச்சிருக்காரே, பரவாயில்ல என்ற அடுத்த நல்ல விதை விழுந்தது. அப்படி விதை விழுந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. SS கன்ஸ்ட்ரக்ஷன் விரிவாக்கம் என்ன தெரியுமா என்ற மெசேஜ் வந்தது சுந்தரமூர்த்தியிடமிருந்து. சுந்தரமூர்த்தி சுகன்யா ரெண்டு பேர் பேர்லேயும் எஸ் இருக்கு இல்லையா, அதனால தான் SS கன்ஸ்ட்ரக்ஷன்னு ஆரம்பித்தேன் என்று அனுப்பியிருந்தான். இவள் அந்த மெசேஜை பார்த்தாள். பட் பதில் ஏதும் சொல்ல மாட்டாள். எப்போது சுந்தரமூர்த்தி மெசேஜ் அனுப்பினாலும் அதை பார்த்துவிட்டு டெலிட் செய்து விடுவாள், பதில் ஏதும் அனுப்ப மாட்டாள். ஸோ அவனுடைய மெசேஜை டெலிட் செய்யும் நம்முடைய சுகன்யா அவனை மனதிலிருந்து டெலிட் செய்வாளா அல்லது சேவ் செய்வாளா என்பதை நாம் பொறுத்திருந்து அடுத்த அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த அத்தியாயங்களை தொடர்ச்சியாக கேட்கலாம்.